the one and only Potisali. Potisali and Rafael, shirts and trousers. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டு காவல்துறையில் ஏராளமான அளவில் விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் இருந்து வருகிறார்கள். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2022 நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த காவலர் திரு நாகநாதன் அவர்கள் பங்கேற்று இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய பெருமையை தேடித்தந்தார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள். மாநில மற்றும் தேசிய போட்டிகளில் மட்டுமின்றி ஒலிம்பிக் வரை கலந்து கொள்கின்ற மிகச்சிறந்த திறமையாளர்களை தமிழ்நாடு காவல்துறை பெற்றிருப்பது நமக்கெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டிற்கே மிகப்பெரிய பெருமை. காவல்துறையினர் என்பவர்கள் மக்களை காப்பவர்கள், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுபவர்கள். அவர்கள் உடல் ஆரோக்கியத்துடனும் உள்ளத்தில் புத்துணர்ச்சியுடனும் இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணம். அதற்காகத்தான் வாரம் ஒரு நாள் காவல்துறை நண்பர்கள் விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அது மட்டுமல்ல, காவலர்கள் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாள் உள்ளிட்ட நாட்களில் விடுப்பு அல்லது அரை நாள் விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் என்று நம்முடைய அரசுதான் அந்த அறிவிப்பை அறிவித்தது. காவல்துறை உங்கள் நண்பன் என்று பொதுமக்களிடம் நீங்கள் சொல்கிறீர்கள். அதே போல இந்த அரசு காவல்துறைக்கு என்றென்றும் நண்பராக இருக்கும். காவல்துறையினருக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்களுடைய பணி சுமை அவ்வளவு கடுமையானது. சாலையில் தண்ணீர் தேங்கினாலும் சரி, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் சரி, முதல் ஆளாக களத்தில் நிற்பது காவல்துறைதான். தமிழ்நாட்டை நாம் அமைதி பூங்கா என்று பெருமையாக சொல்கின்றோம். அதற்கு காரணம், முழு காரணம் இந்த காவல்துறைதான். நீங்கள் நன்றாக இருந்தால்தான் நாங்கள் நன்றாக இருக்க முடியும், மக்கள் நன்றாக இருக்க முடியும், நம்முடைய தமிழ்நாடும் நன்றாக இருக்க முடியும். காவல்துறையினர் விளையாட்டுத் துறையில் ஈடுபடுவது என்பது அவர்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மிகப்பெரிய அளவில் குறைக்கும். அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அனைவரும் நிச்சயம் விளையாட வேண்டும் என்பது விளையாட்டுத்துறை அமைச்சராக எனது விருப்பம். காவல்துறையினர் விளையாட்டுப் போட்டிகளில் சாதிப்பதற்கு உங்களுக்கு என்ன வேண்டும் வேணாலும் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத் துறையிடம் கேளுங்கள். அதனை எங்களுடைய துறை செய்து தர என்றென்றும் தயாராக இருப்போம். இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக போதைப் பொருட்கள் ஒழிப்பை வலியுறுத்தி கின்னஸ் முயற்சிக்காக 1600 சிலம்ப கலைஞர்கள் சிலம்பம் சுற்றுகின்ற அந்த நிகழ்ச்சியும் நடைபெற்றது. குறிப்பாக 1,00,000 சிலம்ப அசைவுகளை 10 நிமிடத்தில் மேற்கொண்டதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய சிறப்பு. இந்த சாதனையை செய்த நம்முடைய சிலம்பம் மாணவ மாணவிகளுக்கு அரசின் சார்பாக, துறையின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இண்டிவிஜுவல் கேம்ஸ் மட்டுமின்றி குரூப் கேம்ஸுக்கு தேவையான உபகரணங்களும் இங்கே விளையாட்டு காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி சிறந்த விளையாட்டு வீரர்களாக உருவாக வேண்டும். அதனை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இந்த அரசுக்கு உண்டு. சென்ற முறை டோக்கியோ ஒலிம்பிக்ஸிற்கு திரு நாகநாதன் அவர்கள் சென்றார், வென்றார். வரவிருக்கின்ற 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கும் இன்னும் பல நாகநாதன்களை நாம் அனுப்பி வைக்க வேண்டும், பதக்கங்களை வெல்ல வேண்டும். நம்முடைய மாநில காவல்துறையினரை ஸ்காட்லாந்து யார்டுடன் ஒப்பிடுவார்கள். நம் மாநில காவல்துறையினர் இனி விளையாட்டிலும் சளைத்தவர்கள் இல்லை, மேலும் பல்வேறு சாதனைகள் படைப்பார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Potisali. Potisali and Rafael, shirts and trousers. உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.